திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆளுநர் ஆர் என் ரவி வழிபாடு செய்தார். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருவண்ணாமலை சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இன்று காலை 7 மணி அளவில் அண்ணாமலையார் கோயிலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்தார். திருமஞ்சன கோபுர வீதி வழியாக கோயிலுக்குள் சென்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரணகும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகே உள்ள சம்பந்த கணேசன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை ஆளுநர் தரிசித்தார். அதன் பின்னர் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் 3வது லிங்கமான நுத்தி லிங்கத்திலிருந்து ஆளுநர் ரவி தனது மனைவியுடன் கிரிவலத்தை தொடங்கினார். காலணி அணியாமல் வெறும் காலுடன் கிரிவல பாதை முழுவதும் நின்றிருந்த சாதுக்களை வணங்கியவாறு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கிரிவலம் வந்தார். கிரிவல பாதையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோயில் அருகில் கிரிவலத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் செங்கம் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு சென்றார். முன்னதாக தான் தங்கியுள்ள விடுதியில் களிமண்ணை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்கள் குறித்து ஆளுநர் கேட்டறிந்ததோடு மண் பாண்டங்களையும் செய்தார். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் 500,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு உருவாகியிருப்பதாக தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் எதிர்பார்க்கறீங்க? குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கு சார்? அதாவது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்படக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், அதே போல இந்திய நாட்டின் பல்வேறு மற்ற பகுதிகளில் செயல்படக்கூடிய மற்ற நிறுவனங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு குவியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 500,000 கோடி முதலீடுகள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் 500,000 பேருக்கு வேலைவாய்ப்பும் உருவாகும். கட்டாயமாக பொருளாதார வளர்ச்சி மிகவும் வலுப்படும் என்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு சார்? குறிப்பாக இப்போ நம்ம ஆந்திரா அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு இடம்பெயரக்கூடிய வகையில் சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அது மாறி இருக்கா? தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி தொழிலில் அதிகமாக காட்டுறீங்களா? அதாவது தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு குறியீடுகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் மிகுந்த முதலிடத்தை இந்திய அளவில் பிடித்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஏற்றுமதி கணக்கில் தமிழ்நாடு முதலிடத்தில் இந்த ஆண்டு வந்துள்ளது. அதேபோல் ஏற்றுமதிக்கான தயார் நிலை என்று கணக்கிடும்போது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் என்று கூறுவார்கள், அதிலும் தமிழ்நாடு முதலிடம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது.